டாக்டர் அப்துல் கலாமின் எழுச்சி தீபங்கள் ஆறாவது பகுதி அறிவாற்றல் படைத்த சமுதாயம் பற்றி படிக்கலாம் புனேயில் உள்ள டெல்கோ தொழிற்கூடத்திற்கு வருகை தரும்படி டாடா நிறுவனங்களின் தலைவர் திரு ரத்தன் டாடா எனக்கு அழைப்பு விடுத்திருந்தார் இண்டிகா என்ற முழுமையான ஒரு இந்திய தயாரிப்பான காரை வடிவமைத்து உருவாக்கி உற்பத்தி செய்யும் சவாலான சாதனையை நான் காண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அழைப்பு அங்கு செல்லப்போகிறோம் என்ற சிந்தனை என்னை பரவசப்படுத்தியது பல சந்தர்ப்பங்களில் என்னிடம் கேட்கப்படும் சில கேள்விகளுக்கான ஒரு பதில் அங்கு எனக்கு கிடைக்கும் என்று நினைத்து கொண்டேன் இஸ்ரோவில் பணியாற்றிய எங்கள் அணியினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் செயற்கைக்கோள் ஏவுகலத்தை விண்ணில் ஏவி ரோஹிணியை பூமியின் தாழ்வான நீள்வட்ட பாதையில் செலுத்தியபோது அது தேசத்தின் மகத்தான நிகழ்வாக போற்றப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்று ஜனவரி நான்காம் நாள் முதல் போர் விமானத்தின் மாதிரி வடிவத்தை நான் பார்த்தபோது விமான வடிவமைப்பு வளர்ச்சி ஏஜென்சி ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஏடிஏ நமது நாட்டிலேயே வடிவமைத்து தயாரித்த இந்த இலகு ரக போர் விமானம் விண்ணில் பறந்த சமயத்தில் மறுபடியும் இந்தியாவுக்கு தனி மரியாதை கிடைத்தது இந்த அதிநவீன களத்தில் ஆற்றல் பெற்றுள்ள சில நாடுகளின் வரிசையில் இந்தியாவும் இடம்பிடித்துவிட்டது ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி ஆர்என்டி பரிசோதனை கூடங்கள் தொழில் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் பயன்படுத்துவோர் மற்றும் அரசு என அனைத்து தரப்பினருக்கும் இடையே வலுவான தொடர் சங்கிலி உறவு நெட்வொர்க் இருந்ததன் பலனே இந்த சாதனை ஆட்டோமொபைல் துறையில் உலகளவில் போட்டியிடக்கூடிய ஒரு நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று தனது தொலைநோக்கை ரத்தன் டாடா டெல்கோ தொழிற்கூடத்திற்கு நான் சென்றிருந்த சமயத்தில் என்னிடம் பகிர்ந்து கொண்டார் தனது கனவை நனவாக்குவதற்காக பல நாடுகளிலிருந்து கார் உற்பத்தி தொழிற்கூடங்களை வாங்குவதென்று முடிவெடுத்தார் இங்கேயே அவற்றை அமைப்பதென்றால் நேரமும் பணமும் அதிகம் செலவாகும் என்பதால் இப்படி முடிவு செய்தார் இப்போதைய உற்பத்தி அளவை விட ஐந்து மடங்கு அதிகமாக கார்களை தயாரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளார் அப்போதுதான் அந்த கார்கள் உலக அளவில் போட்டியிடக்கூடிய தரம் கொண்டதாக பிரபலமடையும் எவ்வளவு அருமையான திட்டம் நான் இத்துடன் மேலும் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் இந்திய தொழிலமைப்புகளெல்லாம் முதற்படியாக ஒரு கூட்டமைப்பாக உருவெடுக்க வேண்டும் அதை அடுத்து பன்னாட்டு நிறுவனங்களாக பரிணமிப்பதற்கு பாடுபட வேண்டும் நான் முன்பு குறிப்பிட்டுள்ள தேசிய திட்டப் பணிகளில் நானும் எனது அணியினரும் மேற்கொண்ட முனைப்புகள் பற்றிய எங்களின் அனுபவங்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படி பல்வேறு அரசியல் தொழில்நுட்ப கல்வி மற்றும் நிர்வாக அமைப்புகள் எங்களுக்கு அழைப்பு விடுப்பதுண்டு அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் மும்பை மாணவர்களுடன் உரையாடி கொண்டிருந்த ஒரு மாணவர் எழுப்பிய கேள்வி இன்னமும் கூட என் மனதில் ஒழித்து கொண்டிருக்கிறது டாக்டர் கலாம் நமது சொந்த செயற்கைக்கோள் ஏவுகணைகளையும் நமது சொந்த யுத்த ஏவுகணைகளையும் வடிவமைத்து உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் அணு ஆயுதங்களையும் மின் நிலையங்களையும் இந்தியாவில் உருவாக்க முடிகிறது என்பதைக் கண்டு நாம் மிகவும் சந்தோஷப்படுகிறோம் இந்திய எஞ்சின் பொருத்தப்பட்ட நமது சொந்த பயணிகள் காரை இந்தியா எப்போது வடிவமைத்து உற்பத்தி செய்யும் என்பதை உங்களால் சொல்ல முடியுமா வடிவமைப்பு துணை பாகங்கள் உற்பத்தி சப் அசம்பிளி ஒருங்கிணைப்பு மற்றும் பரிசோதனை பிரிவு இவற்றையெல்லாம் டெல்கோ தொழிற்கூடத்தில் நான் சுற்றி பார்த்து கொண்டிருந்த அந்த நிறுவனம் வருடத்திற்கு சுமார் அறுபதாயிரம் கார்களை உற்பத்தி செய்து வருவதாக என்னிடம் சொன்னபோது மும்பை மாணவரின் அந்த கேள்வி நினைவுக்கு வந்தது நான் அங்கு கண்முன்னே கண்டது அவரின் கேள்விக்கான விடை மட்டுமல்ல நமது தேசத்தின் தொழில்நுட்ப வலிமையையும் கூடத்தான்